கழுத மரண புடிச்சு சத்தம் போடுதேனே வாய பொத்தினேன் மூச்சு தளரி போயிடுச்சு. இப்ப என்னடா பண்றது? கவலைப்படாது, ராத்திரி பூரா கொலை கொலைன்னு சத்தம் போடுறா. சரி விடுறா, பாவம் அந்த பொண்ணு கொலைகள் எல்லாம் பாத்துருக்க மாட்டா. ஆனா மனசரிஞ்சு அவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான். ஆமா ஆமா, மனசரிஞ்சு காட்டி கொடுக்க மாட்டான், ஆனா இப்படி மனத்தனமா உளறி காட்டி கொடுத்துருவாங்கற. ஏண்டா டேய், அவளையும் கொலை செஞ்சுட்டானே அப்பா. ஏண்டா பொண்டாட்டி செஞ்சுட்டா அட போட விளக்கண்ட. டேய், உங்க அப்பா நான் உயிரோட இருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் என்னடா, 100 கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா நான் போயிட்டா நீ என் பின்னால வரணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ மக மட்டும் இல்ல பிசினஸ் பார்ட்னரோ. நல்லா யோசனை பண்ணிக்கோ, கட்டின பொண்டாட்டி வேணுமா இல்ல? பங்காளி பங்காளி, கவுண்டர் விட்டு வேலைக்கார பொண்ண யானை மிதிச்சு கொன்னுடுச்சான். ஸ்டேஷன்ல வந்து மலஜாதிக்காரங்க ரிப்போர்ட் பண்றாங்க. பாடி போஸ்ட்மார்ட்டம். ஏமாப்பா, நீங்கெல்லாம் காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அது என்ன யானை ஒவ்வொரு தடவையும் எங்க ஒரு பொண்ணுங்களையே மிரிச்சு கொள்ளுது? உண்மையிலேயே யானை தான் மிரிச்சுதா, இல்ல நீங்க அடிச்சு கொண்டு வந்து போட்டீங்களா? சாமி, ஐயோ, எங்க அப்பா கொலைப்படல. எல்லாரும் தெரிஞ்சுங்க, கொலை பண்றது மட்டும்தான் தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. கொலை நடந்தது தெரிஞ்சோ அத போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா மூடி மறைக்கிறதா மிகப்பெரிய தப்பு. இங்க என்ன நடக்கு நடக்கு சுமாரத்தம் தெரியும், ஆனா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். யாரோ கொடுக்கற சில மூட்டை அரிசிக்காக ஆசைப்பட்டு உண்மையை மூடி மறைக்கிறீங்க. அரிசி மொத்தமா இருந்த தாய மூட்டை அவத்து கொட்டின ஆளுக்கு ரெண்டு படியும் கூட தேறாரு. உண்மையை சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் விட்டுட்டு அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏத்துவேன். அப்படி இல்ல பூண்டோட கையில மூப்பனாவது லோப்பனாவது இங்க இருக்கிற வரைக்கும் தான் வாய்க்கு வக்கனையா காலம் காத்தால தேனடை எடுத்து நக்கிக்கலாம். உள்ள புடிச்சு ஏத்திட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் கேப்பங்களையும் கஞ்சியையும் தான் இடிஞ்ச செவத்துக்கு மண்ணப்புறம் மாதிரி உரண்ட புடிச்சு கப்பு கப்பு நோட வேண்டியதா போயிரு. ஞாபகம் வச்சுக்க சாமி, சாராய கடை கவுண்டர் அந்த வேலைக்கார பொண்ணு பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்தாருங்க. போலீஸ் வந்து கேட்டா யானை மிதிச்சு கொன்னுடுச்சின்னு சொல்ல சொன்னாருங்க, இல்லனா இந்த பட்டுக்கே தீய வச்சிடுவேன்னு சொன்னாருங்க. நாங்க என்ன சாமி செய்ய முடியும்? தெரியுது இல்ல, வந்து எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. எப்படி சாமி சொல்ல முடியும்? அவங்க ஆளு அம்பு ஆயுதங்களோட வர்றாங்க, நாங்க குழந்தை குட்டி வச்சுட்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள பகுத்திட்டு எப்படி சாமி வாழ முடியும்? நீங்க மச்சான் அவருக்கு இடுப்பு கீழே மச்சம் இருக்குதுங்க,
அப்புறம் காலை கீழே சோறு கொட்டாலும் இருக்குதுங்க, நல்ல பாத்து எழுதுங்க. அப்புறம் என் பேர்ல தானே எழுதுவீங்க? ஏண்டா வாய பாத்துக்கிட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. ஏய் டேய் என்னடா பண்ற? அரவக்கை இருக்க கூடாது மாமா, அவன் போயிட்டு சொல்லிங்களா? காலை காட்டுங்க. சாந்தி எஸ் சார். இன்னைக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போக வேண்டிய அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? செல் நம்பர் 1ல கிட்டாம்பாளையத்துல மாடு திருடன கேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 2ல வழக்கம்பால் அம்மாவாசை இருக்காங்க. எல்லாருக்கும் விலங்கு போட்டு கோர்ட்டு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி பண்ணு. ரெண்டு ஹேண்ட் கப் தான் சார் இருக்கு. வெளியூர்காரங்க ரெண்டு பேருக்கு ஒரு விலங்கு போடு, உள்ளூர்காரங்க ரெண்டு பேருக்கு ஒரு விலங்கு போடு. தங்கவேலு ஏன் மேல கோச்சு ரெண்டு சிட்டு போக பண்ற? கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேஷனுக்கு ரெண்டு விலங்கு தான் கொடுத்துருக்காங்க. அம்மே என் பொண்ணு மாள எமண்டிய இக்கட சூடண்டிய ஏன்றிய கொஞ்சம் எந்திரிச்சு நோண்டிய என்ன கருது? இவளுக்கு ஒரு பாசியும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விடோ. கண்ணாடி கட்டு நமக்கு இந்த நீ டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊரை விட்டு போறதா கேள்விப்பட்டேன், அதான் கூப்பிட்டேன். கல்யாணி, சம்பந்திகளுக்குள்ள பொருத்தம் இல்லாம போனதுனால ஒரு பொருத்தமான ஜோடி பிரிஞ்சு போறதுனால ஏத்துக்க முடியலம்மா. தங்கவேலு ஒரு தங்கமான பையன், அப்புறம் இஷ்டம். பாப்பா தங்கவேலு, உனக்கு ஆயுசு 100 ரூபா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க என் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு மறுத்துறாதீங்க. மனசாட்சி குரோதமா தான் நான் இந்த காரியத்தை பண்றேன்.
சரியோ தப்போ பணத்தினால எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டுக்கூடாது. ஆனா இதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி தாயம்மாவோட கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அவங்க மூக்கு வாயில எல்லாம் ரத்தம் வரும். கடைசியா சொல்லி கொடுத்துட்டு வர்றேன்.